2021 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் என தனியாக பிரித்து கணக்கெடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை மத்திய அரசு கைவிடுகிறது என்ற தகவலை மையப்படுத்தி முரசொலி ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்கிறது. இந்த ஓபிசி என பிரித்து தனியாக கணக்கெடுக்காவிட்டால் அதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும், சமூக நீதிக்கு ஏதாவது இடரல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, இடஒதுக்கீட்டு உரிமை பாதிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் அமையுமா என்பது குறித்தே பேச இருக்கிறது இந்த அரங்கு. ஓகே சார், தேசிய அளவில் எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புங்க, இந்திய அளவில் 36% 65% வரை நாட்டில் இருக்கக்கூடியது யாருன்னா இந்த ஓபிசி மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கு. அதை தான் நீங்களும் கூட சொல்கிறீங்க. சமீபத்தில் மத்திய அமைச்சர் கூட நீங்கள் நான் அப்போ பிரதமர் அலுவலக விவகாரங்கள் துறை அமைச்சர் கூட நீங்கள் சொன்னது என்ன, மினிஸ்ட்ரி லெவலில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியவர்களுடைய இடஒதுக்கீட்டின்படி பணி நியமனம் செய்யப்பட்டு வேண்டிய இடம் காலியாக இருக்கிறது எவ்வளோனா கிட்டத்தட்ட 42,000 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து ஓபிசிக்கு கிட்டத்தட்ட 15,000 மேலே வந்து அதிகமான அளவு வந்து நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய பணியிடங்கள் அதுதான். நீங்கள் நீட் தேர்வால் வந்து அகில இந்திய அளவில் வந்து ஒதுக்கீடு கிடைக்காம பாதிக்கப்பட்டவர்களில் மிக முக்கியமாக இருக்கிறது ஓபிசி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த தேசிய அளவில் எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது தவிர்க்கப்பட்டால் தனியாக பிரித்து எடுக்கணும்னு நீங்கள் கேட்குறதை ஒருவேளை இந்த முறை சென்சஸ் ஆஃப் இந்தியா செய்யலை அப்படின்னா திரும்பவும் அதற்காக காத்திருக்க வேண்டியது என்னென்னா 10 வருஷம் காத்திருக்கணும். நீங்கள் ஏற்கனவே 35 ஆண்டு காலமாக கேட்டுட்ருக்கிறேன்னு சொல்கிறீங்க, இன்னொரு 10 ஆண்டு காலம் போயிடும். ஒருவேளை அரசு எடுக்கலைன்னா என்ன என்ன நிலைப்பாடு உங்களுது? அரசு எடுக்கலைன்னா அதுக்கான போராட்டங்களை துவக்குவோம். சரி, பட்டியல் சமூகத்துக்கு வந்து அவங்களுக்குரியது கிடைச்சிருது, ஆனா ஓபிசி சமூகத்துக்கு அவங்களுக்குரியது கிடைக்கல. அடிப்படையில் ஒரு தலையங்கத்தை வந்து முரசொலி எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேப்பர் வந்து போட்டுட்டு இருக்கிறோங்க. அதுல வந்து வெறும் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் அப்படின்ட்டு மாத்திரம்தான் காலம் இருக்கு. அது வந்து யூகம் கிடையாது, அது சென்சஸ் ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தில் ரொம்ப வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ விஷயமே என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய இந்த கணக்கெடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டதை மத்திய அரசு நிராகரிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறதைத்தான் நம்ம வந்து ஒரு தெளிவாக நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் என்னங்க, அரசு அந்த மாதிரி ஏதாவது நிராகரிச்சிருக்கா, இந்த கணக்கெடுப்பை கைவிடுவது அவங்களுடைய முடிவாக இருக்குதுங்களா? எனக்கு தெரிந்தபடி இன்னும் அது ஃபைனலா வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் நாட்கள் இருக்கு, நாட்கள் ஜூலை மாசம் கொரோனா காலம்னால அது எடுக்கிறதுக்கு தடை பண்ணலாம், தள்ளி போகலாம். ஓகே, அதற்கு முன்னாடி அவங்க பரிசீலனை பண்ணி ஓபிசி மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க, நாங்க ஆரம்பிறோம். ஓகே ஓகே, பேசலாம். சத்தியம் சாத்தியமே, அனல் பறக்கும் விவாத மேடை, திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் சத்தியம் தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் காண தவறாதீர்கள்.